கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமின் தில்லை நடராஜனே ஆதி அந்தமில்லா சுவதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்று நமது புது யுகம் வெற்றிகரமாக தனது ஒன்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இதனை சாத்தியமாக்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து மாற்று மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் டாரட் ஜோதிர ஆலோசகர் மிருக நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா திருமூலர் அன்றே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தா நம்மால் வந்து சரித்திரங்கள் சாதனைகள் நிகழ்த்த முடியும் இல்லைங்களா குறிப்பா எங்களை மாதிரி பெண்களுக்கு வயிறு ரீதியான பிரச்சனைகள் இப்போ ஆஃப்லேட் ரொம்ப அதிகமாயிருக்கமா இதற்கு இருப்பியல் வாஸ்து தீர்வை கொடுக்குமா மாற்றுமறை மருத்துவராகவும் இதற்கு தீர்வு கொடுங்க நிச்சயமாங்கம்மா இதுல இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறது நம்ம அந்த இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம நிச்சயமா வந்து வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மத்திய பகுதி வடக்கு மத்திய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த தான் வாஸ்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது சோர்ஸு கிராவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்கு வெளியில் உள்ள வாஸ்துவை நம்ம செக் பண்ணி பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணும்போதும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள பகுதியை இருப்பியல் வாஸ்துப்படி ரூல் அவுட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன மாற்றங்கள் அந்த பூமி வாட்டம் எப்படி வச்சிருக்கு அந்த லெவல் எப்படி இருக்குது சோர்ஸ் எப்படி இருக்குது வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறதையும் சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரம் தீர்வு கொடுக்க முடியும் அதுபோல் எக்ஸ்ட்ரா ஒரு க எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தால் கட்டிகள் போன்ற வியாதிகளை இந்த வாஸ்து இருப்பியல் வாஸ்துப்படி இந்த வடக்கு மத்திய பகுதி பாதிப்படையும் போது தொடர்பு அந்த வயிறு தொடர்பான கட்டிகளுக்கு ஒரு நேரம் உடச்சி எடுக்கும் போது நிரந்தர தீர்வு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துமே சரி பண்ண முடியாத ஒரு நோயை நிரந்தரமாக கியூர் பண்ண முடியும் தீராத நோய்களாக இருந்தாலுமே கூடாது இதுல வந்து முக்கியமாக நம்ம ஒரு மாற்றுமுறை மருத்துவராக நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசித்தால் உணவு தாகம் எடுத்தால் தண்ணீர் தூ நல்லா தூக்கம் வரும்போது நல்லா தூங்கும் இந்த மூன்று விஷயத்தை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த உடல் வந்து நல்ல ஒரு இயக்கத்தில் இருக்கு இருக்கும் பொழுது இந்த கட்டியை உருவாக்கின இந்த உடம்பே கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் இதற்கு முக்கிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியது இருப்பியல் வாஸ்து இருப்பியல் வாஸ்துவின்படி வடக்கும் தெற்கும் பெண்களின் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது வடக்கும் தெற்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வடக்கு பகுதியும் முதுகு தொடர்பான முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெற்கு பகுதியும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால வந்து இந்த ரெண்டு பகுதியிலும் பர்ஃபெக்டாக அமைத்துக் கொள்ளும்போது பெண்கள் நிரந்தரமான ஒரு ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும் ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் வெல்த் இஸ் எப்பவுமே ஹெல்த் கிடையாது அதனால ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹெல்த் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு வீடு வாஸ்துப்படி அமை அமையறதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு சரியா வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியும் நிம்மதியான வாழ்க்கை மன நிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது இந்த இருப்பியல் வாஸ்து வாழ்க நற்பவி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியம் இருந்தால்தான் சரித்திரம் பறைக்க முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அமட்டம் கேளுங்க நற்பவி வணக்கம்மா வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா நான் வந்து என் பையனுக்கு வந்து ஏன் தாமதமானது கல்யாணம் வீட்டுனாதியா அப்படின்னு மனசுள்ள ஒரு இருந்தது நீங்க சொன்னீங்க தென்கிழக்கு தெரியவில்லைன்னு சொன்னீங்க அத மாத்திட்டோம் இப்பவாது இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் கிடைக்கும் நிச்சயமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா இப்ப வடமேற்குலயும் தென்மேற்குலயும் என்ன இருந்தது என்ன கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க அந்த அந்த வந்து வாடகை வீடு அதுல இருந்து மாறி வந்து அதனால இது வந்து நீங்க சொன்னீங்க அந்த வீட்டுல தென்கிழக்கு வடகிழக்கு செடியில் சொன்னீங்க நான் இப்ப மாறி வந்துட்டேன் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நடக்கணும் நற்ப வீடு நாள்தானே உங்களை மாதிரி நற்ப வீடு எழுதணும் கோலம் போட்டு பாக்கணும் மகிழ்ச்சிக்குமா நற்பவி எந்த இடத்துல ஒழிக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல எல்லா விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வு இரையாற்றல் துணையுடன் கிடைக்குங்கம்மா இதில் இப்போதான் நீங்க வீடு மாத்திருக்கீங்க அந்த பழைய வீட்டோட பதிவுகள் உங்களுக்கு மாறுறதுக்கே தொண்ணூறு நாட்கள் ஆகும் அந்த பதிவுகள் உங்ககிட்ட இருந்து மாறும் பொழுது நிச்சயமா இந்த ஆண்டு மகனுக்கு தை மாதத்துல சிறப்பானதொரு நல்ல மனைவி அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க நற்பவி ஹலைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இனிப்பில இருக்கீங்க யாரு பேசுறீங்க மேடம் உமா உமாமா சொல்லுங்க கேள்விகளமாட்ட கேளுங்க வணக்கம் உமா நர்பவி சொல்லுங்கம்மா வணக்கம் அம்மா நான் பேசுறேங்கம்மா நாங்க ஒரு சைட் வாங்கி இருக்கிறோம் வடகிழக்கு மூணுல தெரு குட்டு வருதுங்கம்மா ம் வடகிழக்கு தெருக்கு அப்படிங்கறது நல்லதுதான் ஆனா வந்து அந்த சைட்டுல சைட்டோட டைமென்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் போட்டு பாக்கணும் அதே மாதிரி அந்த இடத்துல பூமியின் லெவல் எப்படி இருக்குங்கறத பார்த்து ஏன்னா முதன் முதலா ஒரு சைட் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா பல லட்சங்கள் போட்டு ஒரு வீடு அமைக்கும் பொழுது ஒரு வாசு கன்சல்டன்ட் கூப்பிட்றதுக்கு அது அதுபோல் ஒரு அதை வந்து செக் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த 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 வடகிழக்கு தெருக்கு நம்ம மனைக்கு எந்த டிகிரியில் வந்துட்டுருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து அந்த மனையை வாங்கி அந்த இடத்துல சிறப்பாக வீடு கட்டுறது தான் நல்ல அமைப்பாக இருக்கும் இப்போ ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு தெருக்குத்து நல்லது ஆனால் வந்து அந்த எந்த எவ்வளோ டிகிரியில் என்ன அமைப்பில் அது நம்ம இடத்துக்கு வருது நம்ம சைட்டுக்கு வருதுங்கிறத செக் பண்ணணுங்கம்மா செக் பண்ணிவிட்டு

இதுக்கு வந்து இருப்பியல் வாசப்படி கரெக்ஷன்ஸ் எளிமையா பண்ண முடியும் நம்பிக்கையோட இருங்க நல்லது நடக்கும் நன்றி நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நல்ல யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க இருந்து பேசுறேங்க என்னோட பேரு ராஜாராம் ராஜாராம் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க வணக்கம் சார் நற்பவிடம் வாழ்க வளமுடன் நர்பவிமா சொல்லுங்க அம்மா நான் சொந்த வீடு கட்டி பதினஞ்சு வருஷமா அதுலதான் இருக்கேன் சின்னதா ஒரு வீடு கட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லம்மா வீட்டுல விசஸுக்கு ஓட முடியாம போயிருது பொண்ணுக்கு நானும் வரன் தேடி அமைஞ்சிடுறேன் கல்யாணம் அமைய மாட்டேங்குது பையன் சரியா படிக்க மாட்டேங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா சரிங்க நான் வாக்கு பார்த்துதான் நான் வீடு கட்டி இருக்கிறேன் சரிங்க வீட்டுக்கு வாஸ்து பார்த்து பாத்து இருக்கீங்க வடக்கு எடம் எவ்வளவு காலி இடம் விட்டுருக்கீங்க இருக்கீங்க கிழக்கு எவ்வளவு காலி இருக்குமா ஒரு இருக்கீங்க வீட்டுக்கு மெயின் சோத்துக்குமே ஒரு எட்டடி அடி வித்தியாசம் இருக்குமா கிழக்குல வந்து இடம் அதிகமா இல்லங்கம்மா ரோடு தான் இருக்கு ஒரு அஞ்சடி ரோடு தான் இருக்கு சரிங்க அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுற்றுப்புற வாஸ்துல தான் பாதிப்பு இருக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள அந்த கிராவிட்டி செக் பண்ணி பூமியின் லெவலை கரெக்ட் பண்ணி அதுக்கு வந்து உங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே ரொம்ப சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது இப்போ நிலையை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இந்த இருப்பியல் வாஸ்துவின் படியாக மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்க ஐயா அதனால வந்து இருப்பியல் வாஸ்துபடி வீட்டை அமைச்சுக்குங்க வீடு வந்து கிழக்கு மேற்கு நாலு திசைகளுமே கிராவிட்டி தவறாக அமைந்த ஒரு நிலையில தான் இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை சொல்கிறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே கரெக்டாக தான் வாஸ்து பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் இந்த இருப்பியல் வாஸ்துவில் வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து தான் எழுபது சதவீத வாய்ப்புகளை வச்சுருக்கு அப்போ அதை நம்ம பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணும்போதே நிற நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை எடுக்க முடியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி இருபது சதவீதம் வச்சுருக்கு வீட்டுக்கு உள்ளே இருக்கிற வாஸ்து பத்து சதவீத வாஸ்து தான் வச்சிருக்கு அப்போ இந்த சுற்றுப்புற வாஸ்துவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அது நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள அந்த செட் பேக் அப்படிங்கிற இடத்துலையோ ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணும்போது உங்களுக்கு நிரந்தர தீர்வு இப்போ இருக்கிற நிலையிலிருந்து தொண்ணூறு நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் மூன்று நாட்களிலிருந்தே அந்த விஷயத்துக்கு உண்டான துவக்கம் ஆரம்பிச்சிடும் இது வந்து இருப்பியல் வாஸ்துவோட ஒரு மராக்கல் ரிசல்ட் நன்றி வாழ்க நர்பவி ஆமா அண்டத்தில் தான் பிண்டத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அப்போ அந்த பிரபஞ்ச எண்கள் எங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றியை கொடுக்குமா நிச்சயமா கொடுக்குங்கம்மா அதுக்கு முன்னாடி இப்ப முன்னாடி கேட்ட நேயருக்காக ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா இப்ப எப்படி வந்து அவர் பர்ஃபெக்டா வீடு வந்து அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த இடத்துல வந்து வடக்கு எட்டு அடி விட்டுருக்கேங்கிறாரு கிழக்கு வந்து அதை விட தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு ஆனா அந்த இடத்துல வந்து அவர் இன்னொரு கவனிக்க இந்த மாதிரி வீடு அமைப்புல உள்ளவங்க யாரா இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் அதை செக் பண்ணி பாருங்க அதாவது உங்களோட வடகிழக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து லெவல் நீங்கள் வந்து அந்த டியூப் மட்டன் சொல்லுவாங்க அது போல கட்டி பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு வந்து ஜீரோ அப்படிங்கிறதுல இருக்கணும் அது போலவே அந்த வடமேற்கு அப்படிங்கிறது பாயிண்ட் ஒன்னு ஒன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதற்கு கம்பேர் பண்ணும்போது தென்கிழக்கு ரெண்டு தென்மேற்கு மூணு அது போல் லெவல் வந்து பர்ஃபெக்டாக அதாவது வடகிழக்க விட ஹைட்டாக இருக்கணும் வடமேற்கு வடமேற்கை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் தென்கிழக்கு தென்கிழக்க விட தென்மேற்கு ஹைட்டாக இருக்கும் இது பூமியின் லெவலில் சொல்கிறேன் இதை ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு கிழக்கு ரோடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த ரோடு வந்து எந்த லெவலில் இருக்குது வடக்கு நோக்கி சரிவாக இருக்கா இல்லை தெற்கு நோக்கி சரிவா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து அந்த இடத்துல வந்து நம்மளால வந்து ரோட எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது அப்ப நம்ம வீட்டுக்குள்ள செட் பேக்ல சின்ன கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவின் படியாக இதுல வந்து இந்த செக் பண்ண இந்த அளவுக்கு அந்த வந்து செக் பண்ணி பாருங்க கிராவிட்டி எப்படி இருக்கு அது போலவே உங்க வீட்டுக்கு பக்கத்துல வடக்குல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த அந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த லெவல் வந்து உங்க வீட்டோட விட விட ஹைட்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்றோம் உங்க வீட்டோட இந்த விஷயத்த இந்த டேட்டாவை அப்படியே பொருத்தி பாருங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாற்றத்துல இருக்கு வீடு வீட்டுக்குள்ள நம்ம வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வாஸ்துபடி பண்ணியிருக்கோம் ஆனா வீட்டுக்கு வெளியிலயும் நம்ம வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு தான் பண்ணிருந்தாலுமே கூட இந்த லெவல்ல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் போது நிச்சயமா இது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அதனால இது வந்து இந்த டேட்டாவை உங்க வீட்டுக்குள்ள பொருத்தி பாருங்க தம்பி அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது மாறுதல்கள் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வாழ்க நற்பவி

தொடர்ந்து இந்த எண்களை வந்து பதினான்கு முறை பச்சை கலர் பேனாவில் எழுதிட்டே வாங்க எந்த விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அடைந்து அடைந்த மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை விஸ்வரூப வெற்றியை இந்த எண்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடு ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட வீடு வந்து இருப்பியல் வாஸ்துவின் வழி இருக்கு அதன் வழியாக நான் அமோகமான வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறேன் அதுபோல நல்ல வாசகங்களை எழுதுங்க இல்லை திருமணம் நடக்கணுமா நல்லது நடக்கணும்னு எழுதுங்க பேசுங்க படிப்புல உயரணுமா வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா எல்லா விஷயங்களுக்குமே இந்த எண்களை எழுதலாம் இந்த எண்களை அடுத்த கேள்வி இந்த எண்களை எழுதி முடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு கேப்பீங்க ஒரு பிளைன் அதாவது ஒயிட் ஷீட் உள்ள ஒரு லாங் சைஸ் நோட் இந்த நம்பர்ஸ் எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு இந்த நோட் புக்கை உங்க தலையணி கடையில் வச்சு தூங்க ஆரம்பிங்க நிச்சயமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்களாக அமையும் வாழ்த்துக்கள் நர்பவி வாழ்க நர்பவி எங்கள் நம் வாழ்வின் கண்கள் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நல்ல அம்மாட்ட கேளுங்க வாழ்க நற்பீ சொல்லுங்கம்மா அம்மா நாங்க வந்து வீடு கட்டின கல்யாணம் பண்ணி பதினேழு வருஷமாவே நாங்க சொந்த வீட்டுலதாம இருக்கோம் அதுல இருந்து கஷ்டமாவேதான் இருக்கு எதை தொட்டாலும் நஷ்டமாதான் இருக்கு வீடு பிரச்சனையா இல்ல நாங்க எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வரோம் நான் எதுவுமே எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நஷ்டத்துக்கு மேல நஷ்டம்தான் வருது சரிங்கமா வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியும் ஆய்வுக்குட்பட்ட பகுதி உங்க வீட்டுல வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி ரெண்டுமே வந்து வருமானம் சொத்தின் மூலமாக வருமானம் உழைப்பின் மூலமாக வருமானம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இந்த பகுதிகள் வச்சிருக்கு அப்ப இந்த வடகிழக்குல என்ன வச்சிருக்கீங்க நீங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு வீட்டுக்கு வெளியில வடகிழக்குல என்னங்க சொல்ல முடியுமா வடகிழக்கு சொல்லுங்க வடகிழக்குல வந்து முன்னாடி பாத்ரூம் இருந்துச்சுமா அதை தண்ணி தொட்டி வச்சு செப்டி டேங்க் வச்சு பாத்ரூம் கட்டி இருக்கோம் வட மேற்கு சைடு வடகிழக்கு வடகிழக்கு வந்து இப்ப வீட்டோட அட்டாச் பண்ணணும்

ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு அருளை கொடுப்பாங்க நன்றி வாழ்க கொண்டு இந்த வாஸ்துவின் இருப்பியல் கூடாது வழியாக இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணாவே அனைத்து பூட்டுகளும் உங்களோட வாழ்க்கையில திறக்கப்படும் நன்றி வாழ்க அம்மா அனுபவம் அருமையான ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வாஸ்து அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்து நிச்சயமாங்கம்மா தாராபுரத்தில் ஒரு வீடு பார்த்தாங்கம்மா போன வாரத்துல அவங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வீடு தெற்குல ரோடு இருக்கு மற்ற மூன்று பகுதிகளையுமே வீடு அட்டாச்சாக இருக்குது பக்கத்து வீடு இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் சரி பெண்களோட வாழ்க்கையிலையும் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க இதில் குறிப்பாக வந்து தென்மேற்கு தெற்கு தெற்குத்து இருக்குது அந்த வீட்டுக்கு ஆனால் வந்து அதையெல்லாம் சொல்கிறத அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிராவிட்டி பற்றி பேசுகிறோம் வீட்டுக்கு வெளியில் உள்ள வாஸ்து இது போல இருக்கு தெற்கு வந்து அதிக காலி இடம் இருக்கிறதுனால கிராவிட்டி வந்து அந்த இடத்துல அதிகமாக வாங்கிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து இது போல இருக்கக்கூடாது வடக்கு தான் இது மாதிரி ரோடு இருந்தா உங்களுக்கு நல்லது கிராவிட்டி நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல சோர்சஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது அதை புரிஞ்சிக்கிற தன்மை அவங்களுக்கு இல்லாமல் உடனடியாக அவங்க என்ன கூட்டிட்டு போய் நிறுத்துற இடம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பூஜரும் சரியா இருக்கா பூஜரும் ஒன்னை மட்டும் சரி பண்ணி இது வரைக்கும் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல வச்சேன் அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் கவுன்சிலிங் இது இதெல்லாம் உங்களுக்கு பூஜரும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஓகே பர்ஃபெக்ட் உங்களோட கருத்துக்கு நம்ம வந்து தலைவணங்குறோம் அது வந்து நீங்க செய்யலாம் தவறு கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சரி பண்ணனா மட்டும்தான் முழுமையான தீர்வு இருப்பியல் வாஸ்துவின் உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு கரெக்ஷன் சொல்லிருக்கோம் அது வந்து இப்போ செய்துட்டு இருக்காங்க இது செய்ய ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் தென்மேற்கு தெருக்கூத்து இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதுக்கு வந்து தீர்வே கிடையாது அந்த வீட்டையே மாற்றணும் அப்படிங்கிற நிலையில இருந்த கண்ணோட்டத்தை மாற்றி சின்ன கரெக்ஷன் உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக்கில் பண்ணினாலே இந்த தெருக்கூத்து உங்களை ஒன்றும் பண்ணாது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் வரும் இருப்பியல் வாஸ்துவின் வழியாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இமீடியட் ரிசல்ட் ரொம்ப ஒரு மனசுல வந்து ஒரு தெளிவு அந்த இடத்துல அந்த தெரு வழக்குகள் பெண்களோட ஆரோக்கத்தில் ஏற்பட்டு குடும்ப நபர்களோட பெண்களோட ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த வியாதிகள் தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வை இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறத முழுமையா புரிய வச்சிருக்கேன் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லி உடனே ஒரு த்ரீ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே கால் பண்ணி சொல்றாங்க இந்த ஃபீட்பேக் இம்மீடியட்டா கிடைக்கிறது தான் இந்த இருப்பியல் வாஸ்துல ஒரு விஸ்வரூப வெற்றி அனுபவம் தரும் படிப்பினை அலாதி கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நத்தம் கிராமத்திலிருந்து சர்தார்பாய் பேசுறேன் மேடம் சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகள் மட்டும் கேளுங்க வணக்கம் சார் நர்பவி வணக்கம் வணக்கம் மேடம் நான் வந்து வடக்கு வாசி வச்சிருக்கேன் கிழக்கு மேற்கு சந்துவள்ளி அதுல வந்து படிக்கட்டு வந்து மேற்காண்ட பக்கம் போட்டிருக்கேன் படத்துல இருந்து மேற்கு பக்கம் அந்த படிக்கட்டுல வந்து கொஞ்சம் பள்ளம் வச்சிருக்கோம் ஒரு மூணு நாலு அடி பள்ளம் வச்சிருக்கேன் அந்த படிக்கட்டு என்னால மறுபடியும் செய்யவே முடியல ஒரு பத்து வருஷமா வந்து அப்படிதான் ஒண்ணுமே பண்ண முடியல மேற்கு பக்கத்துல படிக்கட்டு இருக்கிறது தவறு கிடையாதுங்க சார் ஆனா படிக்கட்டு கடியில உள்ள பள்ளம் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இருப்பியல் படி தெற்கு மேற்கு பகுதிகளில் எங்கேயுமே பள்ளம் வரக்கூடாது அதை கரெக்ட் பண்ணுங்க படி வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பாக்கும் போது மேற்கு தெற்கு படிக்கட்டுகள் வர்றதுதான் சாலை சிறந்த விஷயம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வடமேற்கு வேணுமா வேணாமாங்கறத யோசிக்கணும் இப்ப இந்த டைரக்ஷன்ஸை நம்ம போட்டு பார்க்கும்போது உங்க வீட்டோட நார்த்து வடக்கு அப்படிங்கறது லெஃப்ட் திரும்பி இருக்கா ரைட் திரும்பி திரும்பி இருக்கிறதாங்கிறத பார்த்து தான் அந்த இடத்துல படிக்கட்டு நம்ம அமைக்கணும் இருந்தாலும் இப்போ இப்போதைக்கு நீங்க சொன்ன விஷயத்துல இந்த மேற்கு பகுதியில் உள்ள அந்த பள்ளம் ஒரு அடியா இருந்தா கூட அந்த பள்ளத்தை மூடிருங்க ஒரு மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் இருப்பியல் வாஸ்துவின் வழியாக நன்றி வாழ்க நர்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி அம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி நர்பவி நன்றிங்கம்மா நர்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் வாழ்க நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒழிக்கட்டும் அனைவர் அது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்